வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரிஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டாப் டென் டக்கர். ஸ்குரீலை பற்றின 10 டக்கரான தகவல்களை தான் இனி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்குரீல் கிட்டத்தட்ட 36 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த உலகத்தில் வளர்ந்துட்டுருக்கு. மனுஷன் தோன்றி வெறும் 2 மில்லியன் வருஷம் தான் ஆகுது. மனுஷனோட கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் மூதாதையர் இந்த ஸ்குரீலுங்க. ஸ்குரீல் மொத்தம் கிட்டத்தட்ட 256 வகையான ஸ்பீசிஸ் வந்து இந்த உலகம் பூரா வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து நம்ம வேறு வேறு கண்ட்ரீஸில் வேறு வேறு விதமாக இருக்கோமோ அது மாதிரி இருக்கும் போல். ஸ்குரீலில் மொத்தம் 44 வகையான ஸ்குரீல் வந்து பறக்கிற வகையை சார்ந்தது தான். பறந்து பறந்து சோறுதிங்கும் போல். ஸ்குரீல் மோஸ்ட்லி எதை சாப்பிடும் அப்படின்னு விரும்பி நட்ஸு, சீட்ஸு இது மாதிரியான விஷயங்களை தான் அதிகமாக அது விரும்பி சாப்பிடும். ஸ்குரீல் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஹெர்பி ஓரஸ் மட்டும் கிடையாது, அது ஒரு ஆம்னி ஓரஸ். நம்மளை மாதிரி எது கிடச்சாலும் திங்கும் போல. ஸ்குரீலோட முன்பல் பார்த்தீங்க அப்படின்னா சாகர வரலையும் வளர்ந்துக்கிட்டே இருக்கோங்களாமா. அந்த வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி ஸ்குரீல்ஸ் வந்து நட்ஸு இது மாதிரியான விஷயங்களை வந்து குறிச்சிக்கிட்டே இருக்குங்களாம். அப்போ தான் அதோட சைஸ் வந்து எப்பயுமே வந்து டீத் வந்து கம்ஃபர்டபுளாக உள்ளுக்குள்ளறையே வாயில் வச்சுக்கிற அளவுக்கு இருக்குமா. ஸ்குரீல் ரொம்ப க்யூட்டாக சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை பிடிச்சி விளையாடுறதை வந்து அதிகமாக வச்சுக்காதீங்க. மோஸ்ட்லி அது வந்து டேஞ்சரஸான ஒரு அனிமல், பிகாஸ் அது வந்து பைட் பண்ணிச்சு அப்படின்னா அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியான ஒரு பெயின் வந்து இருக்கும். இது போக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சீரியஸான இன்ஃபெக்ஷனுக்கு வந்து ஆளாக வேண்டியதாக இருக்கும். அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நான் பர்சனலாக வந்துட்டு நிறைய ஹர்ட் ஆகியிருக்கேன் ஸ்குரீல்னால். ஸ்குரீல் வந்து ரொம்ப அதி புத்திசாலித்தனமான ஒரு அனிமலுங்க. இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட நட்ஸு இல்லை இது மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு போய் அது வந்து பரி பண்ணி உள்ளார வச்சிரும். அதுக்கப்புறம் வேணுங்கிறப்ப தேடி எடுத்து கொண்டு போய் சாப்பிடுங்களாமா. நம்மளை மாதிரி ஒளிவச்சு சாப்பிட்றதுல கில்லாடி போல். ஸ்குரீல் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட 25% நட்ஸை வந்துட்டு மறந்துடுங்களாமா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுங்களோட எதிரினால் விரட்டப்படும். இதனால் வந்துட்டு அது எங்கே வச்சோம் அப்படிங்கிறதையும் சில நேரம் மறந்து போயிருங்களாமா. நம்மளை மாதிரி சில நேரம் மறதி கேஸ் போல். ஸ்குரீல் நட்ஸை வந்து நிறையா வந்து டிகப் பண்ணி மறந்துடுறதுனால அந்த நட்ஸெல்லாம் ரொம்ப பெரிய ட்ரீஸாக வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதனாலேயே நிறையா ஃபாரஸ்ட் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்ல வேலை மனுஷன் அந்த காலத்தில் தோன்றலை, இல்லைன்னா டீஃபாரஸ்ட் அப்போயிலேருந்தே ஆரம்பிச்சிருப்பான்.